ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவில் புளிச்சக்காய் மரம். இந்த புளிச்சக்காய் மரம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூத்து கிடக்குதுன்னு, மேலேருந்து கீழே வரையும். இந்த புளிச்சக்காய் வந்து மீன் குழம்புக்கு, அவியலுக்கு, எல்லாத்துக்கும் போடுவாங்க. சாம்பாருக்கு இது எல்லாத்துக்கும் போடுவாங்க. தமிழ்நாட்டில் நம்ம சாம்பாருக்கு சாதாரணமாக புளி கரைசல் தான் ஊற்றுவோம். இங்கே இருக்கிறவங்க அதிகமாக மீனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ புளிச்சக்காய் மரம் போன மாதம்லாம் இவ்வளோ இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய பூத்துருச்சு. இங்கே பாருங்கள், இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குதா? இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் இருக்கிற புளிச்சக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தாச்சு, அது பிடிங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் நம்ம சாதாரண மீன் குழம்புக்கு, சாம்பாருக்கு, இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே புளிக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதை சாப்பிட்லாம், உப்பு மிளகு பொடி போட்டு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணி உப்பும் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், புளிச்சக்காயில் உப்பும் மிளகாத்தூளும் தடவிருக்கு. இது தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா புளிப்பாக தான் இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அணு அத்விக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் உங்கள் வீட்லேயும் புளிச்சக்காய் மரம் ஏதாவது இருக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இது வந்து கேரளாவில் இருக்கனால இது புளிச்சக்காய் மரம் காமிச்சேன். இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல, இருந்தால் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் அந்த மரத்தில் இருந்து பிடிங்கி சாப்பிட்ருக்கீங்களான்னு ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.